வணக்கம் நண்பர்களே, நான் பிரவீன். பன்னீர் நம்ம பூமியில வந்து ஆச்சரியமான விஷயங்கள் நிறைய இருக்கு, மர்மமான சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு. நான் இப்ப அதுதான் சொல்ல போறேன். கிட்டத்தட்ட ஒரு ஆச்சரியமும் மர்மமும் கலந்து வந்து நடந்திருக்க ஒரு சம்பவம். ரிசர்ச் ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஒரு காலேஜ், அந்த காலேஜ்ல கிட்டத்தட்ட 99 வயசான ஒரு பாட்டி, அந்த பாட்டி இறந்து போயிட்டாங்க. அவங்களோட டெட் பாடியை வந்து ரிசர்ச் பண்ணிருக்காங்க. எப்படிப்பட்ட ஒரு ரிசர்ச் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட்களுக்கு இப்படிதான் ஆபரேஷன் பண்ணும், இப்படிதான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர்ஸ் எல்லாம் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்களுக்கு சொல்லி தந்திருக்காங்க. அந்த டைம்ல நடந்த ஒரு மெடிக்கல் மிஸ்டின் கூட சொல்லலாம். அது என்ன கதைன்றதை பாக்கிறது முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 1918 ஆண்டு அமெரிக்க நாட்டுல ஆரிகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியா, அந்த ஏரியால ரோஸ் மேரி பென்ட்லின் ஒரு லேடி பிறகுறாங்க. தன்னோட 99 வயசுகளுக்கும் அந்த லேடி வந்து ஆரோக்கியமா தான் வாழ்ந்துட்டு வர்றாங்க. தன்னோட 99 வயசுக்கு முந்தைய 2017 ஆண்டு அவங்க இயற்கை மரணம் ஆடிறாங்க. ஆனா அவங்க உடம்புல வந்து சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு வியாதியும் இல்லை, எந்த ஒரு டிசீஸும் இல்லை, அவங்க இயற்கை மரணம் தான் ஆடிறாங்க தன்னோட 99 வயசுல. அதனால அவங்க அவங்களோட சொந்தக்காரங்கள் என்ன பண்றாங்க, அந்த பாட்டியோட டெட் பாடியை வந்து அது ஆரிகன் ஸ்டேட்ல வந்து சயின்ஸ் அண்ட் ஹெல்த் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு, அந்த யூனிவர்சிட்டி வந்து அந்த பாட்டோட டெட் பாடி வந்து டொனேட் பண்ணிடுறாங்க. அது எந்த மாதிரியான ஒரு யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த யூனிவர்சிட்டியில ஹாஸ்பிட்டலும் இருக்கு, அதே யூனிவர்சிட்டியில காலேஜும் இருக்கு. மெடிக்கல் ஸ்டூடெண்ட் எல்லாம் எல்லாருமே அந்த காலேஜ்ல படிச்சுட்டு வராங்க. 2017 ஆண்டு டொனேட் பண்ணிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷமா 2018 ஆண்டு வரைக்கும் அந்த பாட்டோட டெட் பாடி வந்து அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ற இடத்துல அந்த ஐஸ் போட்டியில தான் இருந்திருக்கு, மான்சூரியில. கிட்டத்தட்ட ஒரு வருஷமா இருந்ததுக்கு அப்புறம் 2018 ஆண்டு டாக்டர் கேமரான் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டர் என்ன பண்றாரு, தன்னோட ஸ்டூடெண்ட்களுக்கு இப்படிதான் ஆபரேஷன் பண்ணும், இப்படிதான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியோட டெட் பாடி எடுத்துட்டு வந்து சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட அந்த பாட்டியோட வயசு வந்து மேலே ஸ்கின்னை கிழிக்கிறாரு. அப்பதான் வந்து இந்த மெடிக்கல் மிஸ்ட்ரி, அதாவது மனிதன் தோன்ற காலத்திலிருந்து இப்படிப்பட்ட ஒரு உடல் உறுப்பு வந்து பார்த்து தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் கேமரான் சொல்றாரு. அடிச்சு சொல்றாரு. ஏன் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சராசரியான ஒரு மனிதனோட உடம்புல வந்து பாகங்கள் இப்படிதான் இருக்கும், அதாவது ஹார்ட் லங்ஸ விட்டுருங்க, மீது வயிற்றுக்குள்ள இருக்கிற எல்லா பாகங்கள், அதாவது சிறுகுடல், பெருக்குடல், கல்லீரல், மண்ணீரல், கணையம், வயிறு, சுமக்கு சொல்லக்கூடிய வயிறு, இந்த எல்லா பாட்டுமே நார்மலான ஒரு மனிதனுக்கு, ஒட்டு மொத்தமா எல்லா மனிதர்களுக்கும் இப்படிதான் இருக்கும். ஆனா அந்த பாட்டியோட உடம்புல இருக்க எல்லா பாகங்களும் தடுக்கலே இருக்கும், அதாவது தோசையை திருப்பி போட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாரு. எப்படி இருக்கா, இந்த பிச்சில் இருக்க மாதிரி இருக்கான், அதாவது ரைட் சைட்ல இருக்கிற பாகங்கள் எல்லாமே லெப்ட் சைட்ல இருக்கு, லெப்ட் சைட்ல இருக்கிற பாகங்கள் எல்லாமே ரைட் சைட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்லியிருக்கிறது. இது வந்து ஒரு மெடிக்கல் மிஸ்டி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நான் என் வாழ்நாள எத்தனையோ பேருக்கு ஆபரேஷன் பண்ணிருக்கேன், எத்தனையோ டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணிருக்கேன், ஆனா நான் இது வரைக்குமே இந்த மாதிரியான ஒரு டெட் பாடியை பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. பெண்கள் ஆண்கள் இருந்திருக்காங்க, அவங்க பெண்கள் ஆண்களுக்கு கீழே வந்து எக்கச்சக்கமான கிராண்ட் சில்ட்ரன்ஸ், அதாவது பேர குழந்தைகள் நிறைய பேர் இருந்திருக்காங்க. எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு எல்லாரோட உடம்புல இருக்க ஆர்கன்ஸ் எப்படி இருக்கு, அதாவது இந்த பாட்டி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்றாரு. யாருக்குமே அந்த பாட்டிக்கு எப்படி உடம்புல தலைக்கலே இருக்கோ, அந்த தோசை திருப்பி போட்ட மாதிரி இருக்கோ, அந்த மாதிரி வந்து யாருக்குமே அந்த குடும்பத்தில் இருக்க யாருக்குமே இந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி தெரிய வருது. இது வந்து ஒரு 50 மில்லியன் பீப்பிள்ஸ்ல ஒரே ஒரு நபர்களுக்கு இப்படித்தான் இருக்கும், அதாவது ஒரு 5 கோடி பேர்கள் ஒரே ஒரு நபர்களுக்கு மட்டும்தான் இப்படி ஆர்கன்ஸ் தலைக்கீடு இருக்கும். இப்படி ஆர்கன்ஸ் தலைக்கீடு வந்து யாராவது மனிதர்கள் யாராவது பறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து உடனே டெத் ஏற்பட்டுரும், அதாவது அவங்க ரொம்ப நாள் வந்து உயிரோட வாழ்ந்துருக்க மாட்டாங்க. ஆனா கிட்டத்தட்ட இந்த பாட்டி 99 வயசு வரைக்கும் உயிரோடிருந்துருக்காங்க. அதனாலதான் இந்த பாட்டி வந்து மெடிக்கல் மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு தலை தெளிவா சொல்லிடுறாரு. இந்த மாதிரி வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவலா இருந்தாலும் சரி, நம்ம நாட்டுல நடுகிற நம்ம பூமி நடுகிற இன்னும் மர்மமான விஷயங்களா இருந்தாலும் சரி, அதை பத்தின தகவல்கள், விண்வெளி பத்தி சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி பண்ற சொல்ற தகவல்கள், இல்ல வேற ஏதாவது நாட்டை பத்தி நன்றி, வணக்கம்.